அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு குரல், அதன் பொருள் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் குரல் குரட்பால் பொருட்பால் அதிகாரம் கல்வி, குரல் வரிசை 400. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, மற்றவை எல்லாம் செல்வம் அல்ல. இதுவே இக்குறளின் விளக்கம். ஓகே, இது எப்படி வாழ்க்கையில பின்பற்றலாம்? பெரும்பாலும் செல்வம் என்று சொன்னாலே நமக்கு வந்து இப்போ நினைவில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பொருட்செல்வம் மட்டுமா தான் இருக்கு. ஆனால் அதிகம் தவிர்த்து சிறந்த செல்வங்கள் நிறைய இருக்கு. கல்வி செல்வம், செவி செல்வம், கேள்வி, அறிவு, ஒழுக்கம், பண்பு, வீரம் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எந்த செல்வத்தை பெற்றாலும் அந்த செல்வம் மட்டுமே நமக்கு உடமையாக இருக்கிறது. ஆனால் கல்வி செல்வம் மட்டுமே நாம் அதன் கீழ் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கு வழித்துணையாக இருப்பது. கல்வி செல்வத்தை தவிர மீது அனைத்து செல்வங்களும் அழியவும் குறையவும் கூடிய செல்வங்கள் ஆகும். அதனால தான் கல்வி என்றத வந்து ஒரு சிறந்த முதலீடுனே சொல்லலாம். ஏன்னா கல்வி செல்வத்தை முதலீட்டாக வைத்தே உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கு அது நல்ல வழிகாட்டியாக இருக்கும். கல்வி செல்வம் ஒன்றே வெள்ளத்தால் அடித்து செல்ல முடியாதது, நெருப்பால் அழியாதது, கொல்ல முடியாதது, கொடுத்தாலும் நிறையமே தவிர குறையாது, கல்வர்களால் பறித்து கொள்ள முடியாதது, காப்பது எளிது. கல்வி என்ற ஒன்று நம் உயிரோடு இணைந்திருந்தால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளுக்காக பணம், பொருள், இடம் அப்படின்னு நீங்கள் சேர்த்து வச்சு பின்னாடி வந்து அவங்கள சோம்பேறியா ஆக்கிறதுக்கு பதிலாக நல்ல கல்வியும் அறிவையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து அவங்கள நல்ல மனுஷங்களாக உருவாக்குங்க. எனவே இப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை நாமும் பெற்று நம் சந்ததியரையும் பெற வைத்து இதுவே நம் வாழ்க்கையின் கொள்கையாக பின்பற்றி வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.